எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆஷிக். இன்றைக்கி வந்து 27th of July எக்ஸாக்டாக 6:30 ஆகுது. இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து ஒரு ட்ராவல் வீடியோ போட்டு. பட் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரைட் போக போகிறோம். டெஸ்டினேஷன் பிளான் பண்ண ஒரு டூர் ரைட் கிடையாது, கேஷுவலாக பெங்களூர் ரைட் பண்ண போகிறேன். பட் யூஸ்வலி நான் வந்து ஹைவேஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஏன்னா ஹைவேஸ் ரொம்ப போர் அடிக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ரூட் இருக்கா அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ரைடு தான் இன்றைக்கி. இன்றைக்கான ரைடினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பேசுகிறேன். ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கும், இப்போ தான் ஓரளவுக்கு வெளிச்சம் வந்துச்சு. ஸோ அதனால் வாங்க அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே பேசுவோம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து காரமடை அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் இருக்கேன். இன்றைக்கி ரைட் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 450 கிலோமீட்டர்ஸ் டு ரீச் பெங்களூர். நம்ம சூஸ் பண்ணியிருக்க ரூட்டில் வந்து 3 ஸ்டேட் வந்து, அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு பிளானு. அது இப்போ எனக்கு மேப் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது. ஸோ இப்போ காரமடை, இங்கேருந்து அடுத்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோபனாரி. கோபனாரி கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து நம்ம கேரளா என்டர் ஆகிடுவோம். ஒன்ஸ் கேரளா என்டர் ஆகிட்டோம்னா அங்கேருந்து நம்ம அட்டப்பாடி வழியாக வந்து மன்னார்காடு, அந்த ரூட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. எக்ஸைட்டடாக இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மன்னார்காட்லேருந்து நம்ம ரைட் எடுத்தோம் அப்படின்னா நீலாம்பூர் அப்படின்னு, நீலாம்பூரா நிலம்பூரான்னு தெரில, அந்த பிளேஸ். அது வழியாக நம்ம அங்கேருந்து கூடலூர் வந்து ரீச் ஆக போகிறோம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் கூடலூர் வந்து நம்ம பந்திப்பூர் வழியாக அப்படியே வந்து பந்திப்பூர் போடுச்சுன்னா அங்கேருந்து நம்ம சாம்ராஜ் நகர், அதுக்கப்புறம் மலவள்ளி, அப்படியே நம்ம வந்து பெங்களூர் ரீச் ஆகலாம். இட்ஸ் கோன் பி அ லாங் டே, அது மட்டும் கன்ஃபார்மாக எனக்கு தெரியுது. அரௌண்ட் 450 கிலோமீட்டர்ஸ்க்கு, கிலோமீட்டர்ஸ் கம்மியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து மவுண்டெயின்ஸாக இருக்கனால இட் டேக்ஸ் அரவுண்ட், எனக்கு தெரிஞ்சு கூகுள் மேப்ஸில் காட்டுறபடி ஒரு 12.5 to 13 hours வந்து ரைட் டைம் காட்டுது. இதுக்கு நடுவில் நமக்கு வந்து பிரேக்ஸ், நான் இப்போ வந்து 6:30, ஸோ இன்றைக்கி ஃபுல் டே நம்ம ரைட்டில் தான் இருக்க போகுது. பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, ஹோப்ஃபுல்லி டின்னருக்கு வந்து ரீச் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா டின்னரும் வெளியில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் சீக்கிரம் கிளம்பலாம்னு நினச்சேன், பட் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. நல்ல வேலை இன்றைக்கி மழை வரல. ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போதே மழையில் ஸ்டார்ட் பண்ணோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கான். அளவில் மழை வரல. அநேகமாக கேரளாவில் மழைன்னு நினைக்கிறேன். கேரளா அண்ட் கர்நாடகா நம்ம என்டர் ஆகிற அந்த ஏரியாஸில் வந்து மழை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்படி தான் வெதர் ரிப்போர்ட் காட்டுச்சு. ஸோ ஆல் ரைட், அங்கே போனதுக்கப்புறம் மழை வந்தால் கூட பரவாயில்ல. ஸோ லெட்ஸ் சீ, ஸ்டார்ட் பண்ணி 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஆகுது. ஓகே, லெட்ஸ் சீ என்னென்ன நடக்க போகுது, இன்றைக்கி ரைடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ரெண்டு மவுண்டன்ஸ் நடுவில் தான் ஆக்சுவலி நம்ம போக வேண்டிய ரூட் இருக்கு. நமக்கு அரௌண்ட் ஒரு இன்னொரு 20-25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அந்த பிளேஸ் ரீச் ஆக. நம்ம இப்போ வந்து மேல்பாவி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். இங்கிருந்தா ஆக்சுவலி கேரளா என்டர் ஆகக்கூடிய ஃபாரஸ்ட் ரூட்டு ஸ்டார்ட் ஆக போகுது, அண்ட் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு செக் போஸ்ட்டும் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த செக் போஸ்ட். ஓகே, க்ராஸ் பண்ணிட்டோம். ஓகே, அப்படியே நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கோபனாரி ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இங்கே இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து வைல்டு அனிமல்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் ஆக்சுவலி ஒரு 2 வாட்டி இந்த ரூட்டில் யானை பார்த்துருக்கேன்.
அவர் 6 மந்த்ஸ் முன்னாடி வந்திருந்தான் அப்படின்னா இந்த ரோடு எதுவுமே இருக்குது, அந்த பேமெண்ட் எதுவுமே இருக்காது. இது கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்கன் ரோடு, ஆல்மோஸ்ட் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரூட் வந்து மோஸ்ட்லி வந்து நான் அந்த ஆஃப் ரோடு எஸ்பெஷலி இந்த பைக்கில் வர்றதுக்காக இந்த ரூட்டில் வருவேன், நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. அண்ட் இப்போ வந்து இந்த ரூட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து கம்யூட்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஏன்னா இங்கே ரெகுலர்லி வந்து பஸ் சர்வீஸ் இருக்குது, நான் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இப்போது கம்யூட்டிங் வந்து மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரூட் வந்து நிறைய பேர்த்துக்கு ஆக்சுவலி தெரியாது, ஏன்னா நிறைய பேர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்க வந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு ஆஃப்பீட் டெஸ்டினேஷன் பார்த்தோம்னா அட்டப்பாடி, நிறைய பேர் அட்டப்பாடி வருவாங்க. அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த தடாகம் ரூட்டு தான் வந்து போவாங்க, பட் இந்த ஒரு ரூட் இருக்கிறது மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அண்ட் என்ன கேட்டால் அந்த நம்ம ஆனகட்டி ரூட்டில் வர்றதை விட இதில் வந்து இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். இப்போ ரோடு போட்டதுனால கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நார்மல் பிளேஸ் மாதிரி தெரியுது, பட் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நடுவில் இருக்க ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்டில் வந்து ஆக்சுவலி 3 செக் போஸ்ட் இருக்குது, டோட்டல் 4 செக் போஸ்ட்டு, 3 தமிழ்நாடு செக் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ரிவர் கிராசிங் இருக்குது. அந்த ரிவர் கிராசிங் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இன்னொரு கேரளா செக் போஸ்ட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி மொத்தம் 4 செக் போஸ்ட். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆரா ஜங்கிள் ரெசார்ட். இன்ஸ்டாகிராமில் ஆட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஓரளவுக்கு பாப்புலரான ரெசார்ட் இது. கேமராவில் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல, நமக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் அந்த லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீக் மட்டும் அப்படி ஷார்ப்பாக அப்படி தெரியுது, அதுதான் பார்த்தீங்கன்னா மல்லீஸ்வரன் முடி பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம அதுக்கு வந்து ரொம்ப க்ளோஸில் வந்து இன்றைக்கி நம்ம போவோம், நம்மளோட ரூட் ஆக்சுவலி அது பக்கத்தில் தான் போவோம். ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பீக் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். அந்த தொட்டபேட்டா ஆனைமுடி பீக் அந்த மாதிரி இருக்க மாதிரி இதுவும் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பீக். அதனோட இன்னும் டீட்டெயில்ஸ் நான் பக்கம் போயிட்டு சொல்கிறேன், பட் இங்கேருந்து அது அந்த பீக் தெரியுது அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயந்தான். இன்னும் நமக்கு வந்து ஆக்சுவலி அந்த பீக் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அதனுடைய க்ளோஸ் போகணும் அப்படின்னா. பட் நம்ம அந்த ரூட் வழியாக போகும்போது நமக்கு எக்ஸாக்டாக இங்கேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஆல் ரைட், மவுண்டன் ரேஞ்சஸ் தெரியுது பாருங்கள். ஆக்சுவலி வெஸ்டர்ன் காட் செக்ஷன் நம்ம ஊட்டி மலைக்கிட்ட இது வந்து வரும். இந்த ரேஞ்சஸ்க்கு அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா தான் பார்த்திங்கன்னா அப்பர் பவானி ஏரியா, இந்த கிண்ணக்கோரை, இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது. அப்படியே பேசிக்கிட்டே நம்ம லாஸ்ட்டு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே தான் மோஸ்ட்லி செக்கிங் இருக்கும், லெட்ஸ் சீ என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்டர் கிராசிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது பேமெண்ட் போடாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எக்ஸாக்டாக தமிழ்நாடு கேரளா பார்டர் பக்கத்தில் இருக்குது. இங்கே நடுவில் ஒரு ரிவர் கிராசிங் இருக்கும் பாருங்கள், அந்த ரிவரும் ஆக்சுவலி பார்டர். ரிவருக்கு அந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு. ஆக்சுவலி இவங்க போயிட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக நம்ம பார்க்கலாம். லட்சி ஆல் ரைட், அவங்க போயிட்டாங்க. இதுதான் நான் சொன்ன ரிவர் கிராசிங். சொல்லி இப்போ மழை பெஞ்சனால கொஞ்சம் தண்ணியினுடைய ஓட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லைன்னா இந்தளவுக்கு இருக்காது.
இந்த ஜிப்சி அங்கே ஸ்டக் ஆகிடுச்சு. ஆக்சுவலி அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கார்னர் பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்கு. அந்த இடம் மூணாவது அட்டம் திரும்ப ஸ்டக்கு. ஸோ இதுதான் நான் சொன்னேன், அந்த கோபனாரி ரிவர் க்ராஸ் பண்ணி இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் நல்லாயிருக்கும், அந்த பக்கம் ஒரு ரோடு நல்லாயிருக்கும், நடுவில் இந்த ரிவர் கிராசிங் ஏரியா மட்டும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேரளா, அஃபிஷியலி வி ஆர் இன் கேரளா நவ். இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நைட்லாம். அண்டு இதுதான் பார்த்தீங்கன்னா கேரளா செக் போஸ்ட். அண்டு அங்கேயும் நம்மளை விட்டுட்டாங்க, நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் சொன்ன அந்த ஊட்டி ரேஞ்சஸ் பாட்ட முடியுதுன்னு பார்க்குறேன். இதுக்கு எக்ஸாக்ட்லி பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா கிண்ணக்கோரி, அப்பர் பவானி டேமு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி தான் இருக்குது. இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது, கொஞ்சம் இப்போ தான் 45 கிலோமீட்டர்ஸ் என்னமோ கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகே, 37 கிலோமீட்டர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான், இன்னொரு 420 மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா போதும். இதை பார்த்தீங்கன்னா கோட்டத்தரா ரிவர், இது ஆக்சுவலி சிறுவாணி ரிவர். இது எப்படி நேராக போய் பவானி ஆறோட கனெக்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மழை பெஞ்சு ஃபுல்லாக சேராக ஓடிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரைட், இது கொஞ்சம் சின்ன பிரிட்ஜு, நிப்பாட்டது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் லெட்ஸ் கெட் கோயிங். ஓகே, நம்ம இப்போ அகலையில் இருக்கோம். இங்கேருந்து டுவார்ட்ஸ் ரைட் பார்த்தோம்னா இங்கே மேலே வந்து இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, நரசிம்முக்கு வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அதுக்கு மேலே வரைக்கும் பைக்கில் போக முடியாது, நான் பேக் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ரோட்லேயே பார்க் பண்ணிட்டு போனால் சேஃப் கிடையாது. ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த ரூட் வழியாக க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா, அண்ட் இஃப் யூ ஹாவ் எக்ஸ்ட்ரா டைம்னால் நீங்கள் வந்து இந்த வியூ பாயிண்ட் போய் பார்க்கலாம். இதுக்கு மேலே ஏறி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஒரு 360 டிகிரி வந்து இந்த அட்டப்பாடியை வந்து நீங்கள் சுற்றி அப்படியே இதில் பார்க்கலாம். சப்போஸ் என்னுடைய ஓல்டர் ஃபுட்டேஜஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் ஆட் பண்ணி விட்றேன், அதாவது உங்களுக்கு தெரியும் அது எப்படி மேலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு டீ பிரேக் ஒன்று எடுக்கணும். உள்ள ஸ்பாட் எதாவது கிடைச்சதுன்னா ஆல் ரைட். ஓகே, ஸோ அந்த கெஃபேலேருந்து நேராக உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் இருக்குது, அந்த கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருக்க போது
அண்டு இங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஃபேல இருக்கவங்க சொன்னாங்க. ஆல்ரைட், இந்தளவுக்கு ஆஃப் ரோட் எதிர்பார்க்கல. ரைட், சேர்ந்தால் தான் பிரச்சனை. சூப்பராக இருக்கு. ஓகே, 360 மவுண்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரில, அந்த செக்ஷன் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்குது. தனியாக வரும்போது இந்த மாதிரி ஆஃப் ரோட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் நான் வந்து என்னோட மேக்ஸிமம் சேஃப்டி கன்சிடர் பண்ணி போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் போகிறேன். இது வந்து ஒன் ஆஃப் த டாப். வாவ், இருங்க இங்கே நிறுத்தி கொஞ்சம் கிளிப்ஸ் எடுப்போம். சீரியஸாக வேற லெவலில் இருக்கேன். நான் மட்டும் தான் இந்த ஹோல் பிளேஸ்லேயே இருக்கேன். ஆக்சுவலி இந்த ரோடு அப்படியே நேராக இந்த அங்கே இருக்க ஒரு வியூ பாயிண்ட் வரைக்கும் போகுது. போக முடியுதான்னு பார்த்துட்டு வருவோம். அந்த ஒரு பேட்சு வழி மட்டும்தான் கொஞ்சம் ஆஃப் ரோட் கொஞ்சம் மோசமாக இருந்தது. வண்டி வரைக்கும் டூ வீலர் வரலாம், பட் கார் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். ஃபோர் வீல் டிரைவ் கார்ஸ்னால் கொண்டு வரலாம், ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார்ஸ்னால் கொஞ்சம் டவுட்டு தான். ஓகே, இதுதான் டாப்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது கிக்கி கொஞ்சம் முன்னாடி பார்த்தா கொஞ்சம் ஸ்லோப் இறங்குது. நைஸ், ஒரு விண்மெல் வேறு இருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ. எதுக்கும் அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். கே 360 நல்லாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பெருசாக எதுவும் இல்லை. ஆக்சுவலி இது அப்படி இறக்கத்தில் போயிட்டுருக்கு, அதனால லெட்ஸ் கெட் பேக். த்ரீ சிக்ஸ்டி பின்னாடி மவுண்ட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக போக வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா கேமரா நேராக தரைக்கு போயிடும். ஆல்ரெடி ஒரு வாட்டி அப்படி விழுந்து தான் ஃபுல்லாக ஸ்க்ராச் ஆகிடுது ஒன் சைட் ஃபுல்லாக.
இந்த ஒரு செக்ஷன் தான் டெக்னிக்கலாக இருக்க போகுது. ரெண்டு ரூட் இருக்கு, இதில் போகலாம், இதில் தான் வந்தோம். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ ஷிட், கிளட்சோட கேபிள் கட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அந்த ஆஃப் ரோட் பண்ணதுக்கப்புறம் கிளட்ச் கேபிள் கட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே வீக்காக தான் இருந்திருக்கும் போல். நான் ரிவர் கிராசிங் பண்ணும்போது லைட்டாக கிளட்சில் ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கியர் ப்ராப்பராக ஷிஃப்ட் ஆகலை. நான் ஓகே, நான் தான் ப்ராப்பராக ஷிஃப்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு இதில் நான் அப்படியே வந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை இங்கே பக்கத்தில் வந்து கட் ஆச்சு. அங்கேருந்து என்ன ஒரே ப்ராப்ளம், அங்கேருந்து ஒரு 4-5 kilometers இங்கே நான் தள்ளிட்டு வர வேண்டியதாகிடுச்சு. இறக்கம் இருந்ததுனால கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். இந்த லாஸ்ட் ஒரு 1 kilometer ஸ்ட்ரெச் மட்டும் கொஞ்சம் தள்ளிட்டு வர வேண்டியதாகிடுச்சு. அண்டு அங்கேருந்து பக்கத்தில் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்துச்சு. அவங்க நல்ல வேலை ஹெல்ப் பண்ணி ஒரு ஏதோ ஒரு பைக், எந்த பைக்கோடதுன்னு தெரியல, அந்த பைக்கோட கேபிள் வந்து எடுத்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டெம்பரரிலி ஒர்க் ஆகுது. அண்டு இங்கேருந்து அடுத்த டெஸ்டினேஷன் மன்னார்கடை. ஒரு 40-50 kilometers ஒரு ஷோரூம் இருக்குது, ஒரு சின்ன ஷோரூம். அங்கே நான் வந்து சர்வீஸ் புக் பண்ணியிருக்கேன். கிளட்ச் கேபிள் அங்கே அவைலபிள் இருக்குது, அதனால் இப்போ நான் அங்கே போயிட்டு திரும்ப ஸ்டாக் கேபிள் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்து ஃபுல்லாக ஹில் கிளைம்ஸ் இருக்கும், பந்திப்பூர் ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் ஏரியா, அங்கெல்லாம் போய் கட்டாய் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். இங்கே ஏதோ நல்ல வேலை, நான் பக்கத்தில் ஒரு 5-6 kilometers இருந்ததுனால இதோ ரீச் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. என்ன லெசன் லேர்ன்ட்னா, ஷார்ட் ரைடாக இருந்தாலும் சரி, லாங் ரைடாக இருந்தாலும் சரி, இட்ஸ் குட் டு ஹாவ், அதாவது ஒரு கிளட்ச் கேபிள் வந்து ஸ்டாக் வச்சுக்கிறது நல்லது. கிளட்ச் கேபிள் அண்ட் ஆக்சிலேட்டர் கேபிள், இதோட எனக்கு ஆல்ரெடி ஒரு டைம் ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆகிருக்கு, அண்டு கிளட்ச் கேபிள் ரெண்டாவது வாட்டி. டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10:30 மேலே இருக்கும். நான் எப்போ கிளம்புனது, 6 மணிக்கு கிளம்புனது. நான் இப்போ தான் 50 kilometers கிராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு, 4 hours கிட்ட ஆயிருக்கு, 3.5 hours ஆயிருக்கு. வா, அடுத்து எனக்கு இன்னும் 400 kilometers இருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ண டைம் வச்சு அது 12.5 hours காட்டுச்சு டெஸ்டினேஷனுக்கு. இப்போ ஆல்ரெடி 3 hours வேஸ்டடு, 15 hours வந்து இன்னைக்கு ரைட் இருக்க போகுது. இட்ஸ் கோனா பி எ லாங் 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 டேவாக இருக்க போகுது. அதுதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்த மல்லேஸ்வரன் முடி பீக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த செக்ஷன், காட் செக்ஷன் விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா கிளியராக விசிபிளாக தெரியும். ஸோ இங்கே தெரியறது தான் மல்லேஸ்வரன் முடி பீக்கு. ஆக்சுவலி இங்கே ரெயின் க்ளவுட் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, எல்லாம் மலைச்சாரல் விழுந்துட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அது கரெக்டாக அந்த பீக் ஏரியாவை கவர் பண்ணிடுச்சு.
அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்க அந்த ஹில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பனூர்னு சொல்லுவாங்க. அப்பனூர் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு மேப்பில் இருக்கும், அதுக்கும் வழி இருக்குது. சப்போஸ் இந்த பக்கம் உங்களுக்கு டைம் கிடச்சி வந்தீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் பார்க்கலாம். இன்னும் க்ளோஸாக அந்த மலையை வந்து பக்கத்தில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஆல்ரைட், நமக்கு டைம் ஆச்சு, மணி 11:00 ஆகுது, அதனால் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். கைஸ் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பவானி ரிவர். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த மலைகளுக்கு பின்னாடி நான் சொன்ன பார்த்தீங்களா, நீலகிரிஸில் ஸ்டார்ட் ஆகி அங்கேருந்து இந்த மலைகளுக்கு பின்னாடி அதாவது தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகி கேரளாவில் என்டர் ஆகி இங்கேருந்து ஃபுல்லாக இந்த அட்டப்பாடி ஃபுல்லாக கவர் ஆகிட்டு திரும்ப மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் கனெக்ட் ஆகிடுது. மேட்டுப்பாளையம் கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் சத்தியமங்கலம் ஈரோடு வரைக்கும் போகுது, அதுக்கப்புறம் வந்து காவேரி ரிவரில் கனெக்ட் ஆகுது. அண்ட் ஒன் மோர் டேஞ்சரஸ் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர் வந்து எக்கச்சக்கமான உயிர் பறிச்சிருக்கு. அதனால் மோஸ்ட்லி வந்து இங்கே வரவங்க வந்து நம்ம வெளியூரில் வரவங்களை வந்து இங்கே இந்த ஆற்றுல குளிக்க விட மாட்டாங்க. இந்த லோக்கல் பீப்புள் வந்து குளிக்க விட மாட்டாங்க, ஏன்னா பயங்கரமாக வந்து உயிர் பறிக்கக்கூடிய ஒரு ஆறு அப்படிங்கிற ஒரு மித்து வந்து மித்தில் ஆக்சுவலி அதுதான் ரியாலிட்டி, நிறையா உயிர் போயிருக்கு. ஸோ தட்ஸ் ஒன் அனதர் ஃபேக்ட். அதனால் அதையும் பார்த்தாச்சு, கிளம்புவோம். நம்ம ஆக்சுவலி வந்து ஷார்ட் ஆன் டைமில் ஓடிட்டுருக்கறனால பிளேசஸில் அப்படி மேலோட்டமாக நின்று பார்த்துட்டு போகிறதுக்கு நமக்கு டைம் இருக்கே தவிர, நம்ம வந்து டீட்டெயிலாக பக்கத்தில் போய் நமக்கு பார்க்க முடியாது. ஆக்சுவலி நான் சொன்ன ஒவ்வொரு பிளேசஸுமே நம்மளால் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து அந்த நரசிம்ம பீக், அதுக்கும் நம்ம போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மல்லேஸ்வர முடி, அதுவும் வந்து நமக்கு பக்கத்தில் போக முடியும். அண்ட் அதேமாதிரி பவானி ரிவர், இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பிரிட்ஜு வரைக்கும் நம்ம முடிஞ்சால் நிறுத்திட்டு அது கூட போகலாம். பட் வேறு வழி இல்லை, இன்னைக்கு டே லாங் டே, நம்ம இப்படி தான் பார்த்தாகணும். அண்ட் ஸ்டில் வந்து நான் இந்த மல்லேஸ்வர முடியை பார்க்கறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ஓப்பன் ஏரியா தேடிக்கிட்டே இருக்கேன், இன்னும் கண்ணில் சிக்க மாட்டேங்குது. நம்ம வந்து எலிவேஷன் வந்து ஹை, நம்ம மேலே ஏறிக்கிட்டே இருக்கனால இது நான் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பீக் வந்து ரொம்ப சின்னதாக தெரியுது. பட் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 kilometers அந்த பக்கம் இருந்து பார்த்தா கூட இது செம தெளிவாக தெரியும். இதனுடைய அந்த பீக்கினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் தான் ஆக்சுவலாக ஹைலைட்டு. இது மட்டும் தனியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்டு எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரில, சில பேர்த்துக்கு தெரியும். சிவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த மல்லேஸ்வரன் முடியில் தான் சுவாமிகள் வந்து மேலே போய் விளக்கேற்றிட்டு வருவதாக வந்து சொல்லுவாங்க. அந்த விளக்கு பார்த்தோம்னா இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்க லாங் டிஸ்டன்ஸில் இருந்து இருக்க ஊர்களில் பார்த்தா கூட தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நார்மல் பீப்புள் போக முடியாது, ஏன்னா இது ட்ரைபல் ஏரியா, ட்ரைபல் பீப்புள் அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ அதை விட என்னென்னா இது வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ உங்களுக்கு தெரியும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. என்னுடைய எலிவேஷன் வந்து ஹைட் எலிவேஷன் எந்தளவுக்கு இருக்குது, எவ்வளோ மீட்டர்ஸ் இது ஹைட்டு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம சவுத் இந்தியாவில் இருக்க வெஸ்டர்ன் காட்ஸில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்படுறேன். இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த பீக் மட்டும் கவர் ஆகி தான் இருக்கு. இப்போ எனக்கு முன்னாடி பார்த்தோம்னா மேகமூட்டம் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. என்னதான் ரெயின் கியர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ப்ரிப்பேர்டாக வந்தாலும் அதை போட்டுட்டு போகிறத நிறுத்தி அதெல்லாம் போட்டுட்டு போகிறதுல ஒரு சோம்பேறித்தனம் தான். பட் மழை வந்தாலும் அதுக்கப்புறம் ஓட்டுறக்கும் நல்லா தான் இருக்கும். நான் இன்னும் ஷோரூம் போகிறதுக்கு எனக்கு இன்னும் 1 hour இருக்குது, அரௌண்ட் 30 kilometers இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரைடினுடைய ஒரு ஹைலைட்டான செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் த ஹைலைட் ஆஃப் த செக்ஷன் வந்து இந்த ஒரு ரூட்டு தான். இந்த ஒரு 10 kilometer ஸ்ட்ரெச் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. இதுதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுவுமே பார்த்திங்கன்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் தான். ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணல, முன்னாடி நம்ம ஒரு செக் போஸ்ட் க்ராஸ் பண்ணி தான் வந்தோம், இதுக்கப்புறமும் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அண்ட் ஆல்சோ சேம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்கேயும் இருக்குது. அண்ட் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எப்போ மரம் விழுகுன்னே தெரியாது. இங்கே வந்து ஒவ்வொரு வாட்டி ஒரு ஹெவியான ஒரு ரெயின் பேஞ்சு முடிக்கும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா
அட்லீஸ்ட் ஒரு 3-4 மரமாச்சும் இங்கே விழுந்திருக்கும். அதனால ரெண்டு சைடும் பார்த்துக்கிட்டே தான் போகணும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக விழுந்தது, வெட்டி போட்டிருக்காங்க, ரோட்டில் இருந்ததை திரும்ப கிளியர் படுத்தியிருக்காங்க. ரைட்டு, இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் இருக்கணும். எஸ், வாட்டர் ஃபால், அங்கே ஒரு வாட்டர் ஃபால் தெரியுது, பட் நான் பக்கத்தில் போனால் தெரியுமான்னு தெரில. ஓகே, இங்கே நிறுத்திட்டு பார்ப்போம், வேற வண்டி நிற்குமான்னு வேற தெரியல. ஓகே, ஃபாரஸ்ட் எக்ஸிட் செக் போஸ்ட் நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம். நம்ம போக வேண்டிய பிளேஸ்க்கு இன்னும் 36 மினிட்ஸ் காட்டுது. ஷேட், நைஸ். இந்த பாருங்க, ஓகே, எங்க அவாய்ட் பண்றதுனே தெரியல, ரோடே முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக பேட்ச் தான் இருக்குது, பாட் ஹோல்ஸ் தான் இருக்குது, எங்கேயாவது தான் ரோடு இருக்குது. ஓகே, ஒரு பெரிய மழை வர காத்துட்ருக்கு.
ஆனால் இங்கே வெயில் ஒரு பக்கம் பயங்கரமாக இந்த சைட்லேருந்து அடிச்சிட்ருக்கு, இந்த சைட்லேருந்து மழை ஹெவியாக வரப்போகுது, காற்றும் பயங்கரமாக அடிக்குது. பேட்சிங் ரோட்ஸ் முடிஞ்சது, இப்போ ஓரளவுக்கு ரோடு ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம மன்னார்கா டவுன் வந்துட்டோம். இன்னும் 5 மினிட்ஸ்க்குள்ளே ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஹீரோ ஷோரூம். டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 12:30 இருக்கும் ஆஃப்டர்நூன். நான் இப்போ தான் ஒரு க்ளோஸ் டு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து முடிச்சிருக்கேன். இதுக்கே எனக்கு பார்த்தீங்கன்னா 6:00 கிளம்புனது, கிட்டத்தட்ட 5 அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகிடுச்சு எனக்கு இதுக்கே. அண்ட் இப்போ ஷோரூமில் எவ்வளோ நேரம் எடுப்பாங்கன்னு தெரியல. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்னு சாப்பிடல. சில என்னென்னா 5:30 ஆக்சுவலாக நான் வந்து பந்திப்பூர் கிராஸ் பண்ணி ஆகணும், இல்லை அப்படின்னா ரிஸ்க் ஆகிடும். பந்திப்பூர் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து அனதர் ஒரு 80-90 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நான் கிராஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஆல்மோஸ்ட் பக்கம் வந்துட்டேன். போஸ் பக்கம் வந்துட்டால் எங்கே இருக்குது ஷோரூம், இதோ இருக்கு. ஓகே, லெட்ஸ் சீ எவ்வளோ நேரம் எடுப்பாங்கட்டு. சரிடா, கிளச்சுக்கில் கேபிள் மாற்றணும் வரணும்னு விழிச்சிக்கணும். கிளச் கேபிள் மாற்றணும். ஓகே, லெட்ஸ் சீ. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமாக அடித்து ஊற்றிருச்சு. சரின்னு ஒரு 5 நிமிஷம் நின்று எல்லாம் ரெயின் கியர்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள மழை நின்றுச்சு எப்பவும் போல். பட் வேறு வழி இல்லை, மறுபடியும் நம்ம வெயிட் பண்ணி போக முடியாது. அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எனக்கும் இன்னொரு 4 ஹவர்ஸ் தான் டைம் இருக்குது. 4 ஹவர்ஸ்க்குள்ளே நான் பந்திப்பூர் ரீச் ஆகணும். அண்ட் மேப்லேயும் பார்த்தோன்னா எக்ஸாக்டாக 4 ஹவர்ஸ் தான் காட்டுது. 4 ஹவர்ஸ்க்குள்ள நான் ரீச் ஆகலை அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க, வேறு வழியே கிடையாது, என்ன பண்ணாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நானும் வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் ரஷ் பண்ணி தான் ஆகணும். ரோடு வேறு ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் போயிட்டுருக்கிறது 1 by 1 தெரில, எல்லாருமே ஏறி வராங்க. நான் போகிற டைரெக்ஷனில் இன்னும் யாருமே வரல, பட்டு கூகுள் மேப்ஸ் வந்து இப்படி தான் காட்டுறாப்ல. வாவ், நைஸ் பிளேஸ்.
ஆனால் ரோடு சூப்பராக இருக்குது. ஐ மீன் ஆம்பியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. எங்கேருந்து கூகுள் மேப்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குன்னு எனக்கே தெரில. எங்கே இருக்கு நான்? ரோடே இல்லைங்க. ஓகே, அங்கெல்லாம் ஃபுல்லாக ரோடு உள்ள காங்கிரீட்டில் ஃபுல்லாக பாசம் முடிச்சு கிடக்கு, ஷூவே ஒழுகுது. இதுதான் ரோடுன்னு நினைக்கிறேன். கூகுள் மேப் நம்பி இன்னைக்கு வீடு போய் சேரணும்னு தெரியல. அந்த பக்கம் வரல, இந்த பக்கம் தண்ணி தான் இருக்கு. ஓகே, கரெக்டாக 4 மணிக்கு கூடலூர் போவேன். அங்கேருந்து பந்திப்பூர் கிராஸ் பண்ணுறது அட்லீஸ்ட் 5:30 மேக்ஸிமம் டு த மேக்ஸ் கிராஸ் பண்ணிடணும், இல்லைன்னா அவ்வளோதான். இந்த ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ரோடு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வழிக்கடவுலேருந்து கூடலூர் போகிற ரோட்டு எக்கச்சக்கமான ஹேர்பின் பென்ஷன், ரோடு செம்ம வைடாக இருக்குது.
கிராஸ் பண்ணுமா பண்ணாதான் தெரியல. வெல்கம் டு கர்நாடகா. ஓகே கைஸ், நோ இஷ்யூஸ். பந்திப்பூருக்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டோம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் இருக்கிறதுனால நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். டியர் க்ராசிங் இப்போ ஒரு 50 மான் இருக்கும் போலயே. பார்வையே சரியில்லை, அதனால ஓடிட வேண்டியதான். டைம் எக்ஸாக்டாக 4:55 அண்டு அஃபிஷியலி பந்திப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் எக்ஸைட் பண்ணியாச்சு. 4:55 பட் ஸ்டில் வந்து கார்ஸ் அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச க்ளோசிங் டைம் 6 நினைக்கிறேன். டைம் கரெக்டாக 7:30 ஆகுது. இந்த இப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ப்ராப்பர் மீலே எடுக்கிறேன். காலையில் 6 மணிக்கு கிளம்புனது. ஸ்நாக்ஸு பப்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே டைம் ஓட்டிட்டேன். இப்போ தான் ஒரு ப்ராப்பர் மீல் எடுத்துகிட்டு இங்கேன்னு பார்த்தீங்கன்னா நஞ்சன்கோட்டில் வந்து சீட் மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட் எடுத்து முடிச்சுட்டு இப்போ தான் கிளம்புறோம்.
எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக இன்னொரு 180-190 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இன்னுமே நமக்கு ரீச்சிங் டைம் பார்த்தோம் அப்படின்னா 11:30 அப்படின்னு காட்டுது. நான் சொன்ன மாதிரி ஒரு 180-190 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், கிலோமீட்டர் செக் பண்ணல. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம ஆக்சுவலி நஞ்சன்கோட்லேருந்து ரைட் எடுத்து மலவள்ளி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் கலெக்ட் ஆகி போகிற மாதிரி தான் இருந்தது. பட் கூகுளில் பார்த்தோம் அப்படின்னா மலவள்ளி கொஞ்சம் முன்னாடி, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஊரில் வந்து காவேரி ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிறனால ஏதோ ஃப்ளட்டிங் வார்னிங் மாதிரி மேப்பில் காட்டிகிட்டு இருந்தது. நான் அந்த லொக்கேஷனுக்கு ரூட்டு போட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுத்துக்கல, ஸ்கிப் பண்ணி போகிற மாதிரி தான் காட்டுச்சு. அதனால சரி ஓகே, நானும் எதுக்கு ரிஸ்க்கு நைட் டைம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, காலையிலேருந்து ஆல்ரெடி நமக்கு எக்கச்சக்கமான வேலைகள் ஆல்ரெடி இருந்துச்சு, அதனால சரி இதுக்கு மேலே ரிஸ்க் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மைசூர் போயிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். மைசூர் கொஞ்சம் முன்னாடி நம்ம ரைட் எடுத்து மைசூர் பெங்களூர் ரோட் கனெக்ட் ஆகி போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே பரவாயில்ல, 11:30 காலையில் 6 மணி கிளம்புனது. இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ரொம்ப நான் லாங் டே அப்படின்னு சொன்னேன், இவ்வளோ லாங்கான டே ஒரு ஃபுல் டே வந்து ரயிலில் இருக்கும் அப்படிங்கிற நான் எதிர்பார்க்கல. சொல் ரைட், லேட் நைட் ட்ராவல் பண்ணுறவங்கள, ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஃபாக் லைட் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுதான் எக்ஸ்பல்ஸினுடைய ஸ்டாக் ஹெட்லைட்டு, இப்போ ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது. இது லோ பீமு, இது ஹை பீமு, இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதனால தான் நான் சொல்கிறது எக்ஸ்பல்ஸில் வந்து இந்த கேண்டில் லைட் வச்ச மாதிரி தான் இருக்கும் வெளிச்சம். இது பார்த்திங்கன்னா மினி லைட், பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஹைலைட் ஆகிருக்கு. அந்த மினி லைட் வந்து ஆல்ரெடி ஆனில் தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய லைட், இது வந்து மேட்டாக் லைட்ஸு. இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கு அப்படிங்கிறது. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி 4 லைட்ஸ், அதாவது 2 pair ஆஃப் லைட்ஸ் போட்டுமே பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நமக்கு லைட்டு பத்தாத மாதிரி தான் இருக்கும். இது வந்து மேட்டாக்னுடைய இருக்கையிலே ஸ்மாலஸ்ட் பவர்டு லைட்ஸ் தான் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது. இதனால தான் பார்த்திங்கன்னா சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹியூஜ் லைட்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஏன்னா நைட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்களும் ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, குறிப்பாக அந்த கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு வந்து விசிபிலிட்டி இஷ்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அந்த ஒரு டைமில் மட்டும் ஃபாக் லைட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், நமக்கு வந்து இன்னொரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கணும். பட் டிராஃபிக் அண்ட் இந்த டைவர்ஷன் காரணத்தினால நமக்கு வந்து 1 hour எடுக்கும். பா, எல்லாருமே ஹை பீம் போட்டு வந்துட்டு இங்கே பாருங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு. இதனால தான் ஃபாக் லைட்ஸ் ஃபுல்லாக போட்டுட்றது. வந்து ஒரு 10-15 minutes இருந்தேன். பட் ரெண்டுமே செம்ம டயர்டு. இப்போது ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக இருக்குது. நான் பர்சனலி பண்ணதுலேயே வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் அண்ட் கைண்ட் ஆஃப் டஃபஸ்ட் ரைடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
கிலோமீட்டர்ஸ் கம்மி தான். ஆக்சுவலி எக்ஸாக்டாக 450 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து கரெக்டாக இங்கேயும் 450.4 கிலோமீட்டர்ஸ் இருந்தோம் எக்ஸாக்டாக இன்னைக்கு தான். கிலோமீட்டர்ஸ் கம்மியாக இருந்தாலும் நம்ம ட்ராவல் பண்ண டெரெயின் அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து மூணு ஸ்டேட்ஸ் வந்து கனெக்ட் ஆகி வந்தோம். அது எக்கச்சக்கமான ஹில் கிளைம்ப் இருந்தது, நிறைய ஹேர்பின் பென்ஸு அண்டு மான்சூன் சீசன் அப்படிங்கிறதுனால கேரளா அண்ட் கர்நாடகாவில் சில ஏரியாஸில் வந்து ரோடு படு மோசமாக இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அதுவே வந்து பயங்கரமாக டயர்டாகி இருந்துச்சு. பட் அந்த சில பிளேசஸ் வந்து நான் வீடியோவில் காட்டின மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸாக்டாக பார்த்தோம்னா நான் காலையில் 6 மணிக்கு கிளம்பினாங்க இருந்து இப்போது 11:15 கூட வந்து நிச்சானே. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 மணி நேரம் 17 மணி நேரம் வந்து இன்னைக்கு ட்ராவல் பண்ணிடுவேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. பட் இது ஆல்டர்னேட்டிவ்லி பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து நீங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆகிறதுக்கு உங்களால் பாசிபிள் இருந்துச்சு முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங்காக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் வண்டியோட கண்டிஷன் செக் பண்ணிங்க இன்றைக்கி நான் அது கற்றுக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி இப்போது கோயம்புத்தூரில் இருக்கவங்களா ஊட்டியில் இருக்காங்க இல்லை மைசூரில் இருக்கவங்களே கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1-day ட்ரிப்பாக வந்து இது ஒரு குரூப் மாதிரி பண்ணலாம். கோயம்புத்தூர் டு கூடலூர், சாரி கோயம்புத்தூர் டு அட்டப்பாடி அகலி, அதுக்கப்புறம் மன்னார்காட் கூடலூர், திரும்ப ஊட்டி வழியாக திரும்ப கோயம்புத்தூரே கனெக்ட் ஆகிடலாம். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 150-200 கிலோமீட்டர்ஸ் உள்ளதாக வரும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்ட்ரெச் நீங்கள் கவர் பண்ணோம் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஒரு 1-day ட்ரிப்பாக இருக்கும். ஸோ தட்ஸ் வெட்டி மச் இட், அவ்வளோதான் இந்த வீடியோவில். எனக்கு நான் இந்த ஒரு ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது வந்து ட்ராவல் வீடியோவாக இல்லாமல் நான் சும்மா ஒரு கேஷுவலான ஒரு ரைடு டூஸ்டி பெங்களூர் வரது ஒரு ரைடு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டன் பண்ண வீடியோ வாங்கிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் இதே மாதிரி நிறைய நல்ல வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி.